Welcome to my shelf. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வாழைப்பழத்தை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அப்புறம் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து எப்படி கிராஃப்ட் வொர்க் கொடுத்து பிள்ளைங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுவது எப்படி அப்படிங்கறதும் அப்புறம் மீஷோ அமேசான்ல வாங்குன ஒரு சின்ன சின்ன ஆர்கனைஸ் பொருட்களையும் நான் உங்ககிட்ட காட்ட போறேன். விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ முழுதும் தொடர்ந்து பாருங்க. இது வந்து சாயங்கால நேரம், நல்லா மேகம்லாம் ஒன்றா கூடி வருது, மழை பெய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்குது. இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு மூணு பெரிய வாழைப்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூட வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு இனிப்பு தேவையோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை இல்லைனா சீனி, கருப்பட்டி, இந்த மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க. வாழைப்பழம் வந்து சில நேரம் கணிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தூர போடணும்னு நினைப்போம். ஆனால் அந்த பழத்துலேயும் நம்ம இந்த ஸ்வீட் பண்ணலாம். அதனால் பழங்களை தூ வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் மைதா மாவுனாலும் சேர்த்துக்கலாம். பழமும் கோதுமை மாவும் நல்லா சத்துள்ளது. உங்களோட பழத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாவு வந்து சேர்த்துக்கணும், கோதுமை மாவு. இப்போது நான் ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு இப்போது நான் அதை ஒரு கரண்டியில் எடுத்து ஊற்றுறேன். மிதமான சூட்டில் வச்சு பண்ணணும். நம்ம ஊற்றும் போது கீழே அடியில் போயிட்டு அப்புறம் லைட்டாக வெந்து வரும்போது அது மேலே ஆயிலுக்கு மேலே வந்து மிதந்து வந்துடும். வாழைப்பழத்தையும் கோதுமை மாவையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம இதை ஆரம்பிக்கணும். ஏன்னா அப்போ தான் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு பக்கமாக மாற்றி எடுத்துக்கோங்க. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா கொஞ்சம் ஆயில் வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. மற்றபடி இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பர். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நான் வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து லீஃப் வச்சு சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த வேலையில் நான் கொடுத்துட்ருக்கேன். இது வந்து இருவாச்சி செடியில் உள்ள லீஃபு. இதை வச்சு அவங்களுக்கு வந்து என்ன ஏதாவது ஒரு அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அந்த மாதிரி உருவங்களை வந்து செஞ்சு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா பிள்ளைங்களை வந்து வெளியில் வீட்டுக்கு வெளியிலையும் கூட்டிகிட்டு போக முடியாது, வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமாக நம்ம வந்து இந்த மாதிரி ஒர்க்கு கொடுத்தோம் அப்படின்னா தான் அவங்களுக்கு நேரம் போகும், நம்ம கூடயும் கொஞ்சம் அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி கம் வச்சு நான் வந்து லீஃப் பறிச்சுட்டு வந்து ஒட்டியிருக்கேன். இது வந்து அடுத்த லீஃப் வந்து சப்போட்டா மரத்தில் உள்ள லீஃப். இந்த மாதிரி லீஃப் ஒர்க் தான் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்கள் பிள்ளைங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் செய்ய சொல்லலாம். அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் சின்ன சின்ன ஹெல்ப்பும் நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சந்தோஷமாக இருந்து கிராஃப்ட் ஒர்க் வந்து கற்றுப்பாங்க. இப்போ அடுத்து பாப்பா வந்து ஃபிஷ் வந்து பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு லீஃபில் அந்த கார்னரில் லைட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி பாப்பா வந்து ஒட்டியிருக்கா. இப்போ அதில் சின்ன சின்ன லீஃப் எடுத்து எப்படி ஒரு உருவமாக மாற்றுறது அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள். இப்போ பாப்பா தான் எனக்கு வந்து கம் ஒட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா.
இந்த மாதிரி ஃபிஷ்ஷு இல்லை பட்டர்ஃப்ளை இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. லீஃபை வந்து ஒவ்வொரு லீஃபும் கலெக்ட் பண்ணி அதை கூட நம்ம பேஸ்ட் பண்ணி இது என்ன லீஃபுன்னு கேட்டு பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம். அந்த மாதிரி கூட பண்ணலாம். வேறு வேறு ஏதாவது பிள்ளைங்களுக்கே அவங்களோட க்ரியேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களே புதுசாக ஏதாவது பண்ணுவாங்க. ஆனால் அவங்க எப்படி பண்ணாலும் நம்ம அதை என்கரேஜ் பண்ணால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து இப்போது டேபிள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரெண்டு வாங்கியிருக்கோம். ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து மீஷோவில் வாங்கினது. அடுத்து கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இதை வாங்கியிருக்கேன். இதில் கத்தி, ஸ்பூன், சிசர் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா சால்ட்டு, பெப்பர், அப்புறம் சுகர் வைக்கிறதுக்கு. டைனிங் டேபிளில் வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அதை விட அந்த பாட்டில்ஸ் எல்லாம் தூர எடுத்துகிட்டு பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அமேசானில் ஒரு ஃபோன் வாங்கியிருக்கோம், M51. ரொம்ப நல்லா இருக்குது. நீட்டாக பேக் பண்ணி இருந்துச்சு. இதில் வாரண்டி கார்டு எல்லாமே கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. Jack it up. இதுவரைக்கும் இந்த வீடியோவை வந்து பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.